ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு என்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் ஒரு வாட்டர் கலர் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பர் டெக்ஸ்டர் பேக்ரவுண்டை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ண கையோட இந்த பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி இந்த லேயரோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு டெக்ஸ்டர், ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லிருந்து மல்டிப்ளைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கையோட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த இமேஜ் லேயருக்கு மேலே தான் இந்த டெக்ஸ்டர் லேயர் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ கரெக்டாக நம்ம அதை பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த இமேஜ் லேயருக்கு நம்ம ஒரு சில ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபில்டர் மெனு, ஃபில்டர் கேலரி, அங்கே ஆர்டிஸ்டிக் குரூப்பில் பார்த்தோம்னா நமக்கு ட்ரை ப்ரஷ் உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ப்ரஷோட டீட்டில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களோ இல்லை டிக்ரீஸ் பண்ண போகிறீங்களோ, உங்கள் இமேஜுக்கு எப்படி சூட் ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு இந்த டிஃபால்ட் வேல்யூஸே ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் மறுபடியும் சேம் இதே இமேஜ் லேயருக்கு நம்ம இன்னொரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபில்டர் கேலரி, ஸோ இதில் ஆர்டிஸ்டிக் குரூப்பில் இந்த வாட்டி கட் அவுட் எஃபெக்ட். ஸோ கட் அவுட் எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ஐ மீன் இந்த ஃபில்டரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்பர் ஆஃப் லெவல்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உண்டு. அண்ட் எட்ஜோட சிம்பிளிசிட்டியை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஜீரோ கொண்டு வந்துடலாம். அண்ட் எட்ஜோட ஃபெர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இருக்காது. ஸோ அதனால் நமக்கு டூ வே ஓகே தான். ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம அப்ளை பண்ண இந்த ஃபில்டர் கேலரியோட பிளெண்டிங் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண கையோட நார்மல் மோட், அந்த பிளெண்டிங் மோட நார்மலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பின் லைட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஐ மீன் ஒபாசிட்டிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பின் லைட் கரெக்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இமேஜ் லேயருக்கு ஒரு ஸ்மார்ட் பிளர் ஃபில்டர் ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள், சேம் ஃபில்டர் மெனு பிளர், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளர். ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் இமேஜோட குவாலிட்டி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ரேடியேஷன் த்ரெஷோல்டை நீங்கள் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு 10-11 அந்த ரேஞ்சுக்குள்ளே பிளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் த்ரெஷோல்டை கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே கொடுக்குற இதே வேல்யூஸை நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாம் அப்ளை பண்ண இந்த ஸ்மார்ட் பிளரோட பிளெண்டிங் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், டேரெக்டாக போய் நீங்கள் ஸ்மார்ட் பிளர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் பிளரோட செட்டிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்தந்த ஃபில்டர்ஸ்க்குன்னு தனித்தனி பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐக்கனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்போ உங்களுக்கு அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பிளெண்டிங் மோட நார்மலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்க்ரீனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு இப்போதைக்கு லைக் ஒரு 55, ஸோ அந்த பர்சன்டேஜ் ரேஞ்சில் நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபில்டர் மெனு, ஸ்டைலைஸ், ஃபைண்ட் எட்ஜஸ். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண ஃபைண்ட் எட்ஜஸோட பிளெண்டிங் ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண கையோட பிளெண்டிங் மோட நார்மலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை மல்டிப்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த வாட்டர் கலர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 80% அதை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இமேஜ் லேயருக்கு ஒரு லேயர் மாஸ்க் ஒன்று ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண கையோட இந்த லேயர் மாஸ்க்கை கண்ட்ரோல் ஐ கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம அதை இன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்வெர்ட் பண்ணிவிட்டு பி ஃபார் ப்ரஷ் டூல். பட் இந்த ப்ரெஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டில் இருக்கான்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ப்ரெஷ்ஷோட இந்த லிஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த வாட்டி யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ், ஐ மீன் இந்த ப்ரஷ் பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த இதை ஈஸியாக கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸில் போயிட்டு ப்ரஷஸை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளாஷ் ப்ரஷஸும் தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அங்கே நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ரஷஸ் உண்டு. பட் வாட்டர் கலர் ப்ரஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு
ஐ மீன் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷ்ஷோட பேக்கேஜில் நமக்கு வெரைட்டி ஆஃப் ப்ரெஷஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மல்டிபிள் ப்ரெஷஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த சப்ஜெக்டோட ஃபேஸை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த ஃபேஸ் ஏரியாவில் நம்ம மல்டிபிள் ப்ரெஷஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ரெஷ்ஷும் நீங்கள் எடுங்க, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மல்டிபிள் ப்ரெஷ்ஷே கூட நீங்கள் தாராளமாக ஐ மீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு லிபரலாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா. ஒருவேளை உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கர்வ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வித்தவுட் கர்வ்ஸ் அண்ட் வித் கர்வ்ஸ், ஸோ கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இன்கேஸ் அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரெஷ்ஷஸே கூட நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் சேம் ப்ரெஷ்ஷை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக உண்டு. பட் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் ப்ரெஷ்ஷஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.